மதுரையில இருந்து பேசுறேன் சார். எல்லாத்துக்கும் போதும் ஏஎல்பி வணக்கம் சார். எனக்கு வந்து இந்த ஏஎல்பின்றத வந்து மெயினா நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து எங்க பெரியம்மா பையன் வந்து கிளாஸ் படிச்சாரு. அவர் ஒரு வருஷம் ஆச்சு அவர் படிச்சுட்டு. அப்ப நான் எனக்கு நான் யூடியூப்ல நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டேன் சார். யூடியூப்ல ஜாதகம் பார்க்கும் போது யூடியூப் மூலமா நிறைய எப்ப அதை ஓபன் பண்ணாலே ஜாதகமா தான் நிறைய வரும். அதுல அந்த மாதிரி அண்ணா சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஏஎல்பியே போட்டு பார்த்தேன் சார். பார்த்ததும் நிறைய வந்தது, ஏகப்பட்ட ஜாதகம் வந்தது. ஆனா நான் என் குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் நான் பார்ப்பேன் சார். கொஞ்சம் ஒரு ஆர்வம் நிறையாவே இருந்ததுனால எனக்குள்ள நான் எனக்கு பார்ப்பேன், என் பையனுக்கு பார்ப்பேன். எப்ப பார்த்தாலும் நோட்டை ஓபன் பண்ணி பாக்குறதே ஒரு வழக்கமா வச்சிருந்தேன். காலையில வெள்ளனா எந்திரிச்சு நான் கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணல. அட்டன் பண்றேனோ இல்லையோ போட்டு நான் கேட்டுக்கிட்டே கவனிக்கிற மட்டும் ரொம்ப தந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். என்னோட லைஃப்ல ரொம்ப மாற்றங்கள் நிறைய செஞ்சிருக்கு. கர்மா கிளாஸ்ன்றது வந்து என்னத்த என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, எல்லாத்துக்குமே காரணம் மித்தவங்க மேலதான் பழி போடுறது. அந்த கெட்ட குணத்தை இப்ப நான் வந்து எல்லாமே காரணம் நம்மனாலதான் அப்படின்றத நான் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன் சார். ரெண்டாவது, நிறைய ஜாதகங்கள்லாம் வந்து நான் பார்க்கும் போது இந்த கிளாஸ்ல சேர்றதுக்கு முன்னாடியே சாரோடதெல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேன். நிறைய பார்க்கும் போது அப்ப என்னோட வீட்டுக்குள்ளேயே வந்து என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் வந்து ஒரு தடவை என்கிட்ட டெஸ்ட் வச்ச மாதிரி வச்சாரு, என்னத பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் கேட்கும் போது நம்மளை கேட்டுட்டாரே அப்படின்ட்டு அவரு மத்தியானம் வந்து என்கிட்ட ஜாதகம் கேட்க வராரு. நான் காலையில சாரோட தான் பாக்குறேன். அப்ப பார்க்கும் போது அவர் சார் வந்து அதுல நிறைய டிப்ஸ் இப்ப யூடியூப்ல வந்து நிறைய கொடுத்துருக்காரு சார் அவரு. அதுல கரெக்டா வந்து கன்னியா லக்னத்துக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் போகும்போது இபி சம்பந்தப்பட்ட கரண்ட் சம்பந்தப்பட்ட இது வந்து அமையும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அத வந்து நான் அப்பப்ப டிப்ஸ் நிறைய அப்ப உடனே அதே மாதிரி என்னோட தங்கச்சி வீட்டுக்காரோட ஜாதகத்துல அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் போகுது. நான் அவர்கிட்ட கேக்குறேன், இப்ப சமீபத்துல நீங்க வந்து இபி சம்பந்தப்பட்ட செலவு பண்ணிருக்கணும் கண்டிப்பா அப்படின்னதும் அவரு என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்ட்டு கிருஷ்ணகிரி அவங்க வந்து அவர் சொல்றாரு. ஒண்ணு விட்ட தங்கச்சி வீட்டுக்காரன்றதுனால அவரோட ஃபேமிலி இது எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவர் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க இதுல சேர்ந்து படிங்கன்னுட்டு எல்லாருமே சொல்லி எங்க வீட்டுல இருக்க அத்தனை உறவினர்களும் என்னை புஷ் பண்ணி தள்ளி நான் அதை அட்டன் பண்றேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதே மாதிரி சாரை பத்தி சொல்லணும்னா, பராசர முனிவரை பத்தி நம்ம பார்த்தது கிடையாது, ஆனா அவர் வந்து இந்த வானியல் ஜோசியத்தை கண்டுபிடிச்சாருன்றத நம்ம நிறைய தகவல் வந்து யூடியூப் மூலமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் காலகட்டத்துல வாழ்ந்தோமோ இல்லையோ அதே பராசர முனிவர் இன்னும் நமக்கு எளிமையை ஆக்குறதுக்காக சார் ரூபத்துல இப்ப வந்திருக்காருன்றது என்னோட நம்பிக்கை சார். இந்த காலகட்டத்துல நான் வாழ்றேன் அப்படி இந்த காலகட்டத்துல நான் இருக்கிறேன்றதே ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு ஜடமொழி வளர்க்காத இவர் ஒரு சித்தர். இவர் வாக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். என்ன சொல்றேன்னு தெரியல. எங்களுக்கு சந்தோஷம் சார். எதுவும் என் பூர்வ ஜென்ம புண்ணியம், எங்க குடும்பம், எங்க நாங்க செஞ்ச புண்ணியத்துல இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணி நான் சேர்ந்து நான் படிக்கிறேன் சார். சாஃப்ட்வேர் முந்தா நேத்து நான் வாங்கிட்டேன் சார். முத இதை கேட்டோன்னே சாந்தி தேவி மேடம் அவங்க கிட்டதான் நான் கான்டாக்ட் பண்ணி இதுல சேரணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஃபீஸ்ன்னு தான் சார் முத கேட்டேன். இந்த ஃபீஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து சொற்பமான பணமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ரொம்ப கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஃபேமிலி நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்குமே அடங்குற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு, ஆனா இந்த கிளாஸ்க்கு தான் பத்தாது, பணத்தை காட்டிலையும் புண்ணியம் செஞ்சவங்க இந்த கிளாஸ்க்குள்ள வரலாம் சார். குருமார்கர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீடு அடுப்படி சொந்த பந்தம் இப்படி இருந்தவங்களுக்கு இப்ப வெளி உலகத்தை கொஞ்சம் நான் பாக்குறேன் சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து வந்து ஒரு தெரியாத ஒரு ஒரு மனுஷருக்கு நான் ஜாதகம் நேத்து பார்த்தேன் சார். ஜாதகம் நம்ம ஏஎல்பி அந்த அஞ்சு ரூலையும் அப்ளை பண்ணி சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தைகள் ஜாதகத்தை என்னை நம்பி கொடுத்துருக்காரு சார். எனக்கு இன்னைக்கு சொல்லுங்கன்னு இருக்காரு சார். எல்லாத்துக்கும் வந்து சாரோட ஆசீர்வாதம்.
உங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட நானும் என் ஃபேமிலியும் நிறைய கடமைப்பட்டிருக்கோம் சார். ரெண்டாவது, என்னோட ஜாதகத்துல லக்னத்துக்கு, ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டா இடத்துல கேது இருக்கிறதுனால, எந்த ஏஎல்பிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல நான் கன்னியா லக்னம் 11 வெற்றி குறிக்க இடத்துல வந்து குரு உச்சமா இருக்காரு. ஆனா இந்த என்னோட 43 வயசு வரைக்கும் நிறைய நாள் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாதகத்துல வந்து சும்மா சாதாரணமா எனக்கு அந்த ஆதியில இருந்து கொஞ்சம் அந்த ஆர்வம் இருந்தனால எனக்கு குரு தசை சூப்பரா இருக்கும் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த குருதசை 2016 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான அடி சார், ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன் சார். ஆனா இதுல உச்சம் நீச்சம் எதுவுமே தேவையில்லைன்றத வந்து நான் அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன் சார். கெட்டவங்க நல்லவங்கன்னு கிடையவே கிடையாது, நமக்கு நம்மளுடைய பதிவுல என்ன இருக்கோ அதோட பலாபலனை நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம் அப்படின்ட்டு இருக்கு சார். இல்ல பெரிய என்னன்னா, எல்லாரும் வந்து அம்மா அப்பாவை வணங்கணும் அப்படின்றதும், தன்னோட ஆத்மாக்காக தன்னையும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றது வந்து ரொம்ப அருமையான, அதை செஞ்சாலும் எல்லா மக்களுமே தாய் தந்தைய வணங்கினவங்க கண்டிப்பா உயர்ந்துருவாங்க அப்படின்றது வந்து இயற்கையாவே நிறைய குருமார்கள் சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா நல்லது.